வணக்கம் நண்பர்களே, போன வீடியோவில் திருமூர்த்தி அருவிக்கு எப்படி வந்தோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. நல்லாவே தண்ணியே வந்துச்சுங்க, சும்மா சூப்பராகவே குளித்தோம். குளிக்கிறதெல்லாம் பக்கத்தில் போயிட்டு வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே குளிக்கிறதுனால பக்கத்தில் போயிட்டு நம்ம க்ளோஸ்லாம் வீடியோ எடுக்க முடியாதுங்க. ஸோ அதனால் தூரத்துலேருந்தே அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துட்டேன். பாருங்கள் பின்னாடிலாம் எவ்வளோ ஹைட்டாக மழைலாம் இருக்குது. ஸோ சுற்றியுமே வந்து பச்சை பசுமையாக தாங்க இருக்கும். மழை இதுமாரி பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து லேடிஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா துணி மாற்றுறதுக்கு ஒரு ரூம் மாரி கொடுத்துருந்தாங்க. ஜென்ஸ்லாம் அந்தாண்டா ஏதாச்சும் ஓரமாக போய் துணியை மாற்றிக்க வேண்டியது தாங்க. ஸோ குளித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் காலையில் ஒரு 9 to 8 o'clock உள்ளார விட்டாங்களா, ஒரு மணி நேரத்தில் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே போகிற வழியில் நீங்கள் பார்க்குறது தான், வந்த வழியை தான் திருப்பியும் கிளம்புறோம். ஸோ அப்படியே ஜாலியாக திருப்பியும் வந்த வழியே அப்படியே பார்த்துக்கிட்டு, பார்க்காததெல்லாம் பார்த்துக்கிட்டு, அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு, தண்ணி ஓடுறதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு இந்த வாட்டர் ஃபால்ஸு. ஸோ பாருங்கள், இந்த அருவியிலேருந்து வர்ற தண்ணி அப்படியே சில இடத்துல நிற்கும், சில இடத்துல ஓடும், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இந்த வெயில் காலம், வெயில் காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஸோ இதுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஏற்றம் இறக்கம்லாம் இல்லைங்க, அப்படியே மீடியமாக அப்படியே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டெப்ஸ்லாம் அதிகமாகலாம் இருக்காது, ஹைட்லாம் ஏறணும், படிக்கட்லாம் இருக்கும், அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. ரொம்பவுமே ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். என்ன ஒரு 1 kilometer பக்கம் வரும் அவ்வளோதான், மற்றபடி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் இல்லை. ஸோ நடந்து போகிறதே தெரியாது, ஏன்னா எப்பயுமே ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவே வராது நமக்கு. அதுவும் காலையிலேயே போயிட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது, இங்கே வெயில் அடிக்குது, ஆனால் அங்கே அந்த அளவுக்கு வெயில் அடிக்காதுங்க. ஏன்னா மரம்லாம் இருக்கும், நல்லா காற்றும் அடிக்கும், அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. வழியில் பாருங்கள், அந்த குச்சிலாம் எடுத்துகிட்டு வராங்கன்னா குரங்கு ஓட்டுறதுக்காக தான் அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ நிறையா குரங்கு இருக்கும், நீங்கள் வந்து ஏதாச்சும் திங்கிறத மட்டும் வெளியில் எடுத்துட்டீங்க முடிஞ்சிடுச்சு, நீங்கள் உங்களால் என்ன பண்ணாலும் அதை தடுக்கவே முடியாது, எப்படியாச்சும் பிடுங்கிக்கிட்டு போயிடும் அது. ஸோ வர்றப்பயே நீங்கள் பார்த்துருப்பீங்க வழி எப்படி இருந்திருக்கும்னு. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அப்படியே இது பாருங்கள் என்ட்ரன்ஸு, அந்த அருவியிலேருந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா அந்த மலை மாதிரி, அதுதாங்க டேமு, திருமூர்த்தி டேம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த டேம் தாங்க அது நீங்கள் பார்க்குறது. இந்த வழியாக தான் அந்த டேமுக்கு தண்ணி போகுது. ரொம்ப பெரிய ஒரு ஏரி மாரியே இருக்கும் அந்த இது, பார்க்குறதுக்கே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும்.